தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்டா, ஒரு பிலிம் ஆக்ட்ரஸா, இது எல்லாத்துக்கும் மேல பரதநாட்டியம் அப்படின்ற அந்த கலை மேல இருக்கக்கூடிய அதிக அளவு அன்பால பல விஷயங்கள், அதாவது பல சாதனைகளை படைத்து நிறைய புத்தகங்களை எழுதி ரொம்பவே சிறப்பா வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை ஸ்வர்ணமாலியா அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். அவங்களுடைய கெரியர்ல அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. சின்ன வயசுலயே திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் உடனே விவாகரத்து வாங்கி இப்ப வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா தனியா தனிமையில தான் வாழ்ந்துட்டு வராங்க. சோ ஸ்வர்ணமாலியா அவங்கள பத்தின இன்னும் பல விஷயங்களை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நடிகை ஸ்வர்ணமாலியா 1981 ஏப்ரல் 22 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பெயர் கணேஷ், அம்மா மாலினி, மற்றும் இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பரதநாட்டியத்தை முறையா கத்துக்கிட்டாங்க. அதுவும் 12 இருந்து பல அரங்கேற்றங்களை பண்ணிருக்காங்க, பல ஸ்டேஜ் ஷோஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு லைட்டா ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரியே அவங்க ஸ்கூலிங் இங்க சென்னையில முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க ஆக்டிங் கோர்ஸையும் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே இங்க டிவி இண்டஸ்ட்ரியில தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இளமை புதுமை அப்படின்ற ஷோ மூலமா அவங்களுக்கு ஒரு ஆங்கரிங் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நல்லாவே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஒரு யூத் ஷோ அப்படின்றதுனால ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. அண்ட் எத்தனை பேருக்கு இந்த ஷோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. டீனேஜ்ல இருந்தவங்க, காலேஜ் பசங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள என்டர்டெயின் பண்ற மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு கேட்ட பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஷோ தான் இளமை புதுமை. சோ இந்த ஷோ மூலமா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேம் கிடைச்சது. பொதுவாகவே டிவி ஆக்ட்ரஸ்னா நல்லாவே ஃபேமஸ் ஆவாங்க இல்லையா? சோ இவங்களுக்கு இந்த டிவி, இந்த சேனல், இந்த ஒரு ஷோ மூலமா நல்லாவே அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது. அதன் மூலமா தான் மணிரத்னம் அவர்களுடைய அலைப்பாய்தே திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. இந்த படத்துல பூர்ணி அப்படின்ற கேரக்டர் ஷாலினி அவங்களுக்கு அக்காவா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா தான் நடிச்சாங்க, பட் இருந்தாலும் இவங்க யார் அப்படின்னு நோட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியா தான் இந்த திரைப்படம் அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்கள் கூட எங்கல்லா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க, ஒரு பாசக்கார தங்கச்சியா பார்வதி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல. இந்த படமும் அவங்களுக்கு நல்லாவே அமைஞ்சது. கியே கியே அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம், யுகா அப்படின்ற இன்னொரு தமிழ் திரைப்படம், எனிட்டும் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம், அதுக்கப்புறமா ரொம்பவே ஒரு சூப்பரீட்டான மூவி மொழி, அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜோதிகாவுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. அண்ட் பெரியார்ன்ற திரைப்படம், அழகு நிலையம், வெள்ளி திரையில ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணிருப்பாங்க. கேரளா போலீஸ் என்ற மலையாள திரைப்படம், சங்கரன் கோவில், இங்க என்ன சொல்லுது, கடைசியா அவங்க நடிச்சது 2014 புலிவால் அப்படின்ற திரைப்படம். டெலிவிஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இளமை புதுமை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆங்கரிங் பண்ணிருந்தாங்க. தென் கலக்க போவது யாரு சீசன் 2 இவங்க தான் ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. குடும்ப திரை புதிர் அப்படின்ற ஒரு ஷோவையும் இவங்க ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. அன்புள்ள சிநேகிதி அப்படின்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க. நிம்மதி உங்கள் சாய்ஸ் அந்த சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. திக்கத்தி பொண்ணு, புன்னகி, மின்சார பூவே, வந்தாலே மகாராசி, யுதமாகி நின்றாய், இது மாதிரி பல சீரியல்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய தங்கம் சீரியல்ல கூட ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. தென் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ், அது ஒரு டாக் ஷோ. அதுக்கப்புறம் வணக்கம் தமிழா, மனம் திரும்புதே, பீச் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு இந்தியன் டிவி சீரீஸ், அதுக்கப்புறமா கடைசியா வரவேற்பாறை அப்படின்ற ஒரு ஷோல இவங்க ஒரு கெஸ்டா வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு பிலிம்லயோ டெலிவிஷன்லயோ அவங்க அப்பியரன்ஸ் கொடுக்கவே இல்ல. அவங்களுடைய ஓன் வேலையிலயே அவங்க பயங்கர பிஸியா இருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இவங்க அரங்கேற்றம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. பரதநாட்டியம்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா PhD பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க பரதத்தை பத்தி பல புத்தகங்களை எழுதி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த நாட்டிய துறையில அவங்க பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு 12 இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு புத்தகமா வெளியிட்டது மட்டும் இல்லாம ஒரு டான்சிங் ஸ்கூல வேற ஆரம்பிச்சு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸ் தானே. ஆக்டிங் பிடிக்கும், பட் ஆக்டிங்கை விட டான்ஸ்ன்றது தான் ரொம்ப பிடிக்குமா? இப்போ வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டான்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அருண் ராஜாராமன் அப்படின்ற USA சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனை 2002 இவங்க திருமணம் பண்ணாங்க. இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசா டீடைல்ஸ் இல்ல. மேபி இவங்க யூஎஸ்க்கு படிக்க போனாங்க இல்லையா, அங்க ஒருவேளை இவர் கூட அறிமுகம் ஏற்பட்டு ஒரு லவ் மேரேஜா கூட இது இருக்கலாம். பட் 2002 இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. அண்ட் 2004 இவங்க விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அப்படின்றது மட்டுமே தான் இருக்கே தவிர எதுக்காக இவங்க விவாகரத்து பண்ணாங்க அது பத்தின எந்த ஒரு பெருசா எந்த ஒரு டீடைலும் கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க எந்த ஒரு இன்டர்வியூஸ்லயோ இல்ல எங்க போனாலும் சரி, யார் இவங்களுடைய திருமணத்தை பத்தி கேள்வி கேட்டாலும் அவங்க பெருசா பதில்
சொல்றதும் கிடையாது. அர்ஜுன் ராஜாரமன் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணி 2 வருஷத்துலயே 2 வருஷம் கூட ஆகாம இவங்க விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. அப்போ விவாகரத்து பண்ணதுதான், அதுக்கப்புறம் இவங்க 2வது திருமணமும் பண்ணல. லைஃப்ல வேற யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி தனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நடனத்துறையை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க இப்ப தனியாதான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க திரும்பவும் பிலிம்ல நடிப்பாங்களா, அட்லீஸ்ட் சின்ன திரையிலாவது நடிப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், நடிப்பு அப்படின்றத தாண்டி என்னுடைய நடனம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ண இருக்கு, நான் ரொம்ப என்னோட புத்தகம் எழுதுறது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, நான் அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியா இருக்கேன். இந்த நேரத்துல என்னால நடிக்கிறத பத்தி யோசிக்க முடியல. மேபி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ரோல் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ஸ்வர்ணமாலியா அவங்களுடைய பயோகிராபியை பார்த்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பெப்சி உமா எப்படி அவங்களுடைய குரலால பயங்கர ஃபேமஸா இருந்தாங்களோ, அதே டைம்ல ஃபேமஸா இருந்த ஒரு ஆங்கர் தான் ஸ்வர்ணமாலியா அவர்களும். அதாவது அந்த இளமை புதுமை அந்த ஷோ மூலமா கண்டிப்பா 90s கிட்ஸ்க்கு இவங்கள நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அண்ட் இப்ப இருக்கிறவங்களுக்கும் இவங்கள நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்கள் அவங்களுடைய பயோகிராபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.